ஹே காய்ஸ் வெல்கம், நல்லா எப்படி இருக்கீங்க? நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம அதிர்ஷ கடையில் இருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தீபாவளி சேல்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாங்க அந்த கடையை, ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஹோம்மேட் ஃபிஷ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த மாதிரி கடைகள்னு உண்மையாக தெரியாது. நிறைய பேர் சொன்னாங்க நம்ம அதிர்ஷ கடை போய் எடு எடு அப்படின்னு சொன்னாங்க. சரிட்டு இப்போ தீபாவளி டைமாக இருக்குது, இப்போ போய் எடுத்தோம் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கோம். உள்ள என்னென்ன ஃபிஷ்லாம் கிடைக்கிறது அப்படின்னு வீடியோ. எஸ்கேஸ் ஃபைனலி வந்து ப்ரோ தான் ஷாப் ஓனரு, அவங்கள்ட்ட ஷாப் டீட்டெயில்ஸ் கேட்டுக்குவோம். ஹாய் ப்ரோ. ஹாய் சார், வசந்தகுமார். நம்ம ஷாப் வந்து 2 இயர்ஸ் ஆகும். நிறைய பேர் அதிர்ஷ கடை போய் இடு இப்படி நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு. ஓகே, நல்லா இருக்கும், ஸ்வீட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், ஹோம்மேடாக செய்கிறாங்க. இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம போட்டு நிறைய பேர் பார்த்து சொல்லுவாங்க. நிறைய பேர் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தேன். நம்மளோட கடையே வந்து கான்செப்ட் தான், 30-60 ரெண்டு விலையில தான். கார வகைகள் எல்லாமே 30 ரூபா வகையில பேக்கெட் இருக்கும். ஸ்வீட்ல வந்து மில்லட் ஐட்டம் மட்டும் தான் நம்ம பண்றோம். கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், எள்ளு, ரவா, பாசிப்பருப்பு, இது எல்லாமே வந்து கீழ ஃப்ரை பண்ணி நட்ஸ் போட்டிருப்போம். பாதாம் பிஸ்தா முந்திரி போட்டு ஃப்ரை பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி நம்ம இது வச்சிருப்போம். இது எல்லாமே 60 ரூபீஸ் வரும். மற்றபடி கார வகைகள் எல்லாமே ஈச் 30 ரூபீஸ் தான். எல்லாமே நம்மளோட சொந்த தயாரிப்பு, பியூர் ஹோம்மேட். நம்ம வெளியில் அவுட்சோர்ஸ் பண்ணி எந்த ஐட்டமும் விற்கல. எல்லாமே வந்து ஒன்ஸ் ஒரு ஆயில் யூஸ் பண்ணோம்னா அந்த ஆயிலை ரீயூஸ் பண்ண மாட்டோம். மற்றபடி இந்த கடைக்கு அதிரச கடை ஏன் பேர் வச்சோம்னா, எல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் அவங்க நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட அதிர்ஷம் ரொம்ப அருமையாக இருக்கு. இந்த மாதிரி அதிர்ஷம் நான் வெளியில் சாப்பிட்டதில்லை. இது வந்து ஆக்சுவலாக மினி அதிர்ஷம், ரெகுலர் அதிர்ஷம் மாதிரி இது வந்து ஒரு சின்ன சின்ன அதிர்ஷமாக போடுறது. இது வந்து அவங்கள ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணும். இது என்ன காரணம்னா, எல்லாரும் அதிர்ஷம் போகிறதே ரொம்ப சிரமம். அந்த பாவு பதம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் வந்து குட்டி குட்டியாக எப்படி உங்களால் போட முடியாதுங்கிற கேள்வியை கேட்டுட்டு தான் வாங்கிட்டு போவாங்க. பெரிய பெரிய அதிர்ஷம் போடுறதுங்கிற ஈஸி, இந்த சின்ன சின்னதாக போடுறீங்களே எப்படி அப்படின்னு கேட்பாங்க. அதனால இந்த எல்லாருக்கும் இந்த அதிர்ஷம் வந்து இங்கே ஃபேவரட்டாக பிடிச்சதுனால நம்ம பேரே அதிர்ஷ கடைன்னு வச்சுருக்கோம். எஸ் காய்ஸ், ஃபைனலி வி காட் ஆல் தி ஐட்டம்ஸ் இன் தி நம்ம அதிர்ஷ கடை. எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமா? பைனாப்பிள் புட்டிங் கேக்கு, ரோஸ்பெரி, இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி ரஸ்க், இது வந்து பார்த்தீங்கன்னா மினி அதிர்ஷம், நாட்டு சக்கரை கடலை மிட்டாய், எள்ளு உருண்டை, இது வந்து ரவா உருண்டை, கம்பு, கேழ்வரகு, இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, தென் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் சால்ட், பட்டர் சால்ட் பிஸ்கெட்டு, தென் இது வந்து பார்த்தீங்கன்னா தேன் குழல் முறுக்கு, ஆந்திரம் முறுக்கு, இது வந்து ஆனியன் முறுக்கு, பூண்டு, இது வந்து பூண்டு கொஞ்சம் ஸ்பைசி முறுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சீஸ் அதிர்ஷம், இது இப்போ பருப்பு தட்டை. ரொம்ப நைட் ஐட்டம்ஸ் இருக்குது, டேட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். என்ன ஒரு ப்ளே தானே சாப்பிடலாமா? ஃபஸ்ட் வந்து இந்த மினி அதிர்ஷம் சாப்பிடுவோம். உருவா கொஞ்சம் டேஸ்டில் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. அதிர்ஷம் நம்ம எல்லாத்தையும் தெரியும், அவுட்டர் இது வந்து நல்ல கிரன்ச்சினஸ்ஸு உள்ளே இருக்கும். மாவு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு அதிர்ஷம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸ் கிடைக்கும் போது தெரியும், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நைஸாக இருக்குதுனால அப்படியே அழகாக இறங்குது உள்ள சூப்பராக. இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர், நாட்டு சர்க்கரை, கடலமிட்டாய். ஓகே, இந்த சைடில் நீங்கள் கடலமிட்டாய் பார்த்துருக்கீங்களா தெரியும். அதே மெல்லத்தில் தான் கல்யாணம் சாப்பிட்ருக்கோம், நாட்டு சக்கரை ஃபஸ்ட் டைம் லேடிஸ் சாப்பிடு. டேஸ்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வெல்லம். இது வந்து கேக் சாப்பிடுவோம், பைனாப்பிள் புட்டிங் கேக். பைனாப்பிள் ஃப்ளேவர் ஃபைனாக தெரியுது. இல்லை ஸ்மெல்லு கூட அடிக்கணும், பைனாப்பிள் ஸ்மெல் நல்லாவே அடிக்குது சாப்பிடும்போது. நெல்லு கூட ட்ரை பண்ணுவோம், நெல்லு உருண்டை, நெல்லு ப்ளஸ் கலந்தாய் போட்டுருக்காங்க,
ஸ்வீட்னஸ் சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்வீட்னஸ் அதிகமாக போட்டிருக்காங்க இதில். தென் நாட்டுச்சக்கரை தான் நினைக்கிறது, நாட்டுச்சக்கரை நட்டி வெள்ளமாக இருக்கும், வெள்ளம் தான் நம்ப வெள்ளம் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இதில். தென் கடலை கூட ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வந்து கடலை இருக்குது. தென் நல்லா எள்ளு நல்லா உண்மை நல்லா மாவாக அரைச்சி சூப்பராக வந்து பயன்படுத்தி இருக்கா உருண்டை பிடிச்சிருக்காங்க. தென் ரவா உருண்டை சாப்பிடுவோம், நொறுங்கிடுச்சு ரவா உருண்டை, உண்டை மாவாயிரும் போல் நம்ம அதுக்குள்ள. ம், ஃபைன், நல்லா ஸ்வீட்னஸ் இருக்குது ரவா உருண்டையில். ரோஸ்பெரி அப்படின்னாங்க இது, பட்டர் ரோஸ்பெரியா சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ம், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஸ்கோட காம்பினேஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சன்னி இல்லை அவங்களோட ஃபேமிலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் சேம் ரஸ்க் மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குது இதில், கன்டினியூஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட் ஃபைன் போயிட்டேன், ரஸ்க் நோ ப்ராப்ளம். பிஸ்கட் பட்டர் சால்ட் பிஸ்கட் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் அண்ட் சால்ட் போட்டு செஞ்சுருக்காங்க. சால்ட் வைப்போம், வெரி ஸோ குட். பட்டர் சால்ட் சால்ட்டோட டேஸ்ட்லாம் அடமண்ட்டாக இருக்குது இதில் சாப்பிட்றதுக்கு. தென் பட்டரோட ஸ்மெல் நல்லா தெரியுது சூப்பராக சாப்பிட்றதுக்கு, ஏரியலே ஸோ நைஸ், வேறு லெவலு. தென் கம்பு, கம்பு உருண்டை இல்லை நான் கலப்பேன் சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டு. உருண்டையில் எல்லாமே வந்து ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, ஸ்வீட் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் வந்து வேறு லெவலில் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடலாம். தென் ஸ்வீட் போதும் நிறையா இருக்குது. தென் வந்து நம்ம காரம் காரத்துக்கு வருவோம், பருப்பு தட்டை, தட்டு தட்டை வந்து பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக, தட்டை சாப்பிடுவோம் வேறு லெவலு, கிரஞ்சினஸ் சூப்பராக இருக்குது. தென் இது ஆந்திராம் இருக்கான், ஆந்திராக்காரங்க எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, உங்கள் ஊர் தானே எப்படி இருக்கும் நான் சாப்பிட்டு சொல்ல எப்படி இருக்கும். வெளியே ஆஸ் யூஷுவல் நம்ம முறுக்கு மாதிரி தான் இருக்குது, பட் அது ஆந்திரா ஃப்ளேவராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து தேன் குரல் முறுக்குன்னு நினைக்கிறேன். இது சுற்று பாருங்கள் எவ்வளோ சுற்று இருக்குண்ணு இந்த முறுக்கில், நம்ம வீட்டில் சுற்றினா கூட நம்ம நாலு சுற்று தான் சுற்றுவோம், இதில் பாருங்கள் ஒரு 10 ரவுண்டு அடிச்சிருப்பாங்க அவ்வளோது, அவ்வளோதான் இருக்குது, உருண்டை உருண்டை உண்டையாக இருக்குது. தென் இது டேஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தேன் குரல் முறுக்கு. அப்படியே நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட்டு, நம்ம அம்மாலாம் எப்படி சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்பெஷலிஸ்லாம் அதிகமாக இருக்குது, நாம் சைல்டுலேருந்து பெரியவங்க எல்லாமே சாப்பிடலாம், அந்த மாதிரி இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் அதிரசம் மங்கே டைப் பண்ண முடியாது, அதனால வந்து இந்த தேசம் வந்து ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுவோம். தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் முறுக்கு, கரெக்டாக சொல்லிட்டேன் பேர், ஆனியன் முறுக்கு தான், ஆனியன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. தென் இது பூண்டு, வேற ஸ்பிரிங் மாதிரி இருக்குது, கம்ப்ரஸ் ஆகுமான்னு தெரில, ஆனால் அழுத்து நான் உடஞ்சது கண்டிப்பாக அழுத்தி பார்க்குறேன். காளி சாப்பிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, பூண்டு ஃப்ளேவர் இது, இந்த முடிக்கு பார்த்திங்கன்னா அரிசி பேஸ் பூண்டு போட்டு செஞ்சுருப்பாங்க. பூண்டு ஃப்ளேவர் டாமினேட் பண்ணுது சூப்பராக, நல்ல ஒரு பூண்டு ஃப்ளேவரோட முறுக்குது, அற்புதமாக இருக்குது. தென் ஃபைனல் ஐட்டம் வந்து பூண்டு மிக்ஸ்டு முறுக்கு, இதுவும் அதே பேர் தான் சொன்னாங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு நார்மல் கார்லிக், இது கார்லிக்கில் ஸ்பைசி, அதுவே கொஞ்சம் காரமாக தான் இருந்தது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைட், கார்லிக் ஸ்பைசி, இதை விட அதிகமாகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண ரசம் தெரியுது, ஸ்பைசினஸ் லைட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்பைசினால் ரொம்ப ஸ்பைசிலாம் இல்லை, நார்மல் ஸ்பைசி தான், ரொம்ப காரமாலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, நார்மல் மட்டும் தான். டேஸ்ட் டூ எல்லாமே நல்ல ஒரு கன்சியாக இருக்குது. ஏஸ் காய்ஸ், நல்ல ஒரு ஸ்வீட் அண்ட் காரம் ஸ்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அதிர்ஷ்ட கடை,
ஏதாவது நீங்கள் சொல்லி தான் நான் கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்தேன். நம்ம ரியலி ரியலி ஷூ கூட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர்ஸ் தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தீபாவளி நார்மல் தான், இப்போ இருக்கிறது தான். முன்னாடியே வந்து உங்களுக்கு பல்காக அது வந்துன்னு சொன்னீங்கன்னா செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரியலி ரியலி ஷூ குட் எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம டேஸ்ட் பண்ணாமல் நிறையா இருக்கணுமோ நம்மளால் அவ்வளோ சாப்பிட முடியும். அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிறு விட்டுச்சிடும் கண்டிப்பாக. ஒரு மேக்ஸிமம் நான் ஒரு 20 items டேஸ்ட் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். எவ்ரி திங் இஸ் குட், ஓகே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாப் எங்கே இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன். கண்டோன்மெண்ட் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில், தென் அப்படிலாம் முத்திரை சிலை தெரியும் எல்லாத்துக்கும் கண்டோன்மெண்ட்டில் இருக்கிறது. அதுலேருந்து கோர்ட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும் கேக் பி இருக்குது. கேக் பிக்கு முன்னாடி பில்டிங் கேக் பி அண்ட் சிக்கிங்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு சின்னதாக காம்பாக்டான கடை தான். இங்கே என்ன சாப்பிட்லாம் சாப்பிட்லாம், தென் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் பார்த்து சாப்பிட்லாம் சாப்பிட்லாம். என்ஜாய் தீபாவளி வித் நம்ம அதிர்ஷ்ட கடை. பாய் அண்ட் கேமராமேன்.